உயர்ந்த நோக்கம் ஒரு நல்ல விதையை விதைக்கணும், உங்களோட சேர்ந்து நாங்களும் எளிமையா அப்படிதானே. இது எத்தனை இடங்கள் இருக்கு, நாங்கள் வந்து அதுவும் உங்களோட சேரும் பொழுது ஒரு தேரை எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சர்வதேச சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்டத்துடைய தலைமையகம் இது. இது மிக சிறப்பாக ஊழியர்கள் நடத்துறீங்க, மிக சிறப்பாக வழிநடத்திருக்கின்ற உங்களுடைய அன்பு செயலர் திரு ராஜா அவர்களுக்கு எங்கள் தூத்துக்குடி அரிமா சங்க தலைவர் திரு சுரேஷ் சங்கராயப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நன்றி தூத்துக்குடி அரிமா சங்க தலைவர் அவர்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து நான் வந்து அலாஷியஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளின்னு கேட்பேன் சின்ன கோயில், இந்த மேடம் ஒரு மாதிரியாக பார்க்குறேன் சார் குறி சொல்கிறாரு, அது பெண்கள் பள்ளியில் இவர் எப்படி ஆணாசிரியர் அப்படின்னா நீ சொன்ன அதிசய பல அதிசயங்கள் நடந்தது இல்லை. அந்த பாட்டில் சில பாடல்கள் கிறிஸ்துவ பாடல் வரும், ரோமனுக்கு அதிசயங்கள் நடக்கும் அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ பெருமைக்கா சொல்ல, நான் வந்து ஹிந்து தான், 36 வருடங்களாக நான் ஒரு அரசு ஊழியர், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர், கடவுளாக இருந்தார். இந்த முக்கியமான விஷயம், நான் இந்த மாவட்டத்துக்காரர் இல்லை, சிறுசங்கராப்பா வருத்தப்படக்கூடாது. அதாவது திருச்சி பக்கம் அரியலூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, செந்துரை அப்படிங்கிறத என்ன சொல்ல வரேன், எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன நம்ம செய்கிறோம், இறைவன் நம்மளை எப்படி கொண்டு வராரு. அப்போ என்ன சொல்ல வரேன், இந்த சாதகங்கள் நீங்களே வந்திருக்கீங்க அப்படி, அலாசி ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க, இப்போ என்ன சொல்ல நீங்கள் வருவீங்க, எங்கள் டீச்சர்ஸ் வாங்குவாங்க. இப்போ இனிமேல் நீங்கள் வரும்போது எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான், 59 தான், சரியா, இப்போ ஆக்சுவலி ரிட்டையர் ஆன வேண்டிய 60 வயசுல ஆக்கியிருக்காங்கல்ல. அப்போ என்ன சொல்ல வரேன், ஏற்கனவே நிறைய செஞ்சோம், எல்மேட்டிஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி சிவன் கோயில் பக்கம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் தான் அதில் உரிமையாளர். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். அப்போ ஒரு 15 வருஷங்கள் சார் ஜெயகாந்தன் அப்படின்னு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சொல்லியிருக்காரு, சம்பத்சார் என் சதை கொண்டார் பாருங்க, என்னால் தமிழ் சிறுகதை உலகம் 25 வருடம் முன்னேறியதுன்னு. ஆனால் உங்களுக்கு சில பேர் என்ன நினைப்பாங்க, ரொம்ப திமிழ் பிடிச்சவனாக இருப்பான் பிறகு, சார் என்னாலும் சொல்ல, ஆனால் ஜெயகாந்தன் எழுத்தை படித்தவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு அந்த உரிமை உண்டு. நான் அப்படி சொல்ல மாட்டேன், கடவுள் அருளால் என்னுடைய பங்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மேல்நிலைப் பள்ளி கணிப்பொறி கல்வி இருக்குல்ல அது முன்னேற்றத்திற்கு நான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் சாதாரணமாக இருக்குது, 85 to 90 வரைக்கும் கம்ப்யூட்டருக்கு டீச்சரும் கிடையாது மிஷினும் கிடையாது. ஒருத்தர் அப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா, என் நிறுவனத்தின் மூலமாக ரிக்ஷா நம்புவீங்களா, ரிக்ஷாலாம் ஒவ்வொரு ஸ்கூலும் கம்ப்யூட்டர் போகும், ஒவ்வொரு சனி ஞாயிறும் சாயர்புரம் ஒய்எம்சியில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மணப்பாடு ஸ்கூல் கேள்விப்பட்டீங்களா, மணல் மணல் ரெண்டு பேரும் நம்ப மாட்டேங்குது சார், ரெண்டு ஒரு கலர் மானிட்டர் ஒன்று கம்ப்யூட்டர் ஒன்று, ரெண்டு பேர் என்ன பண்ணுவோம், சைக்கிள் பெரிய சைக்கிள் ரெண்டு பேர் நிற்பான், பெவின் பஸ்ஸில் நான் போவேன், ஞாயிற்றுக்கிழமை போவோம் சார், எனக்கு கம்ப்யூட்டர் ஆள் இல்லையில. அப்போ என்ன எனக்காக அந்த ஃபாதர் அவ்வளோ பேர் உட்கார வச்சிருப்பேன், நான் போய் ரெண்டு என் மனசார செஞ்சேன், அதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஓகே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அதே போல தான் இன்றைக்கி வந்து இந்த கதர் காதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறது திரு சம்பத் சாமுவேல், அவர் ரொம்ப என்னோட வயசு கம்மி, 64 வயசு தான், அவர் வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், நல்லாசிரியர் விருது வாங்கினவங்க, தூத்துக்குடி மாவட்டத்துடைய அறிவியல் இயக்க தலைவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க, இனிமேல் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எப்போலாம் நீங்கள் போகிறீங்களோ இந்த விளையாட்டு சாருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாம் ஸ்கூலுது. அப்போ அதனால் என்ன சொல்ல வரேன், நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களோட சேர்ந்து